யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்ரிவோல்லேருந்து உங்கள் முத்துசாமி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் இங்கே வச்சிருக்கக்கூடிய எத்தாகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா விவசாயிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாரோட விவசாயி வீட்லேயுமே ஒரு மிஷின் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எத்தாகரம் வந்து இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து எத்தாகரம் இருக்கணும் அப்படின்னு கேட்குற அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வயலுக்கு தேவையான ஒரு வேலி நட வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மரக்கு நட வேண்டியதாக இருக்கட்டும். ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து குழி போடுறோம் அப்படின்னா, ஒரு குழிக்கு 30 ரூபா 40 ரூபா வரைக்குமே வந்து இன்றைக்கி வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விலைவாசிலாம் போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு மரக்கண் நடக்கணும்னாலும் சரி, நம்ம வேலி நடக்கணும்னாலும் சரி, நமக்கு வந்து இந்த மாதிரி எத்தாகரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் செலவு வந்து குறைக்க முடியும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு 20 ரூபாய்க்கு ஒரு குழி வந்து ஒரு தென்னங்கன்று நடக்க உங்களுக்கு வந்து பறிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தாகரம் யூஸ் பண்ணும்போது ஒரு குழிக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1 ரூபா 50 பைசாலேருந்து 2 ரூபா வரைக்கும் மட்டும்தான் பார்த்தீங்க. ஒரு குழி வந்து நீங்கள் ஒரு 1 அடி அகலத்தில் 2 அடி ஆழம் வரைக்கும் தோன்றக்காகக்கூடிய செலவு அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1 ரூபாயிலிருந்து 1 ரூபா 50 காசு வரைக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து இப்போ வந்து உரம் போடுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தென்னை மரத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு வச்சு ஒரு 2 குழி போட்டு அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த சாணி குப்பை இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்து கொட்டக்கூடிய பழக்கம் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி மரங்களுக்கு உரம் போடுறதுக்காகட்டும், மரக்கன் நடக்காகட்டும், இல்லை நம்ம காட்டை சுற்றி வேலி அமைக்கிறதுக்காகட்டும், இந்த மாதிரியான எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே நமக்கு ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா, இன்றைக்கி வந்து எத்தாகரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம விவசாயிக்கு வந்து இன்றைக்கி பயனுள்ள ஒரு பொருளாக வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. ஸோ இப்போ இந்த எத்தாகரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான பிட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு இப்போ வந்து நான் ஒரு மரக்கன் நடுறேன், ஸோ என்ன மாதிரியான ஒரு பழமரக்கன் நடுறேன், தென்னை மரக்கன் நடுறேன், இல்லை கம்பி வேலி நடப்போகிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைக்கும் நம்ம எந்த மாதிரியான ட்ரில் பிட்டு வந்து பயன்படுத்தலாம், இது ஒரு வேலைக்கும் வந்து எந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து விவசாயிக்கு வந்து பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெயினாக வந்து நம்மகிட்ட இருக்க ப்ராடக்டோட ப்ராடக்ட் ரேஞ்சஸும் தென் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எர்த்தாகர் வந்து எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவோ டெமோ வந்து ஓட்டி காட்டுறேன். ஸோ நம்மகிட்ட இருக்க எர்த்தாகரோட ப்ராடக்ட் வேரியன்ட் அப்படின்னு, அதாவது வேரியன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு எர்த்தாகர் பார்த்திங்க அப்படின்னா 52 cc ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த எர்த்தாகர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 68 cc, அதாவது மொத்தம் 2 எர்த்தாகர் இருக்கு. ஒன்று வந்து 52 cc, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 68 cc. எதுக்காக இந்த ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ட்ரில் பிட்லேருந்து ஒரு 8 இன்ச் ட்ரில் பிட் வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து பயன்பாடு இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு 52 cc எர்த்தாகரே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ 52 cc பார்த்திங்கன்னா 8 இன்ச் பிட் வரைக்கும் ட்ரில் பிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நீங்கள் 68 cc எர்த்தாகரே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 இன்ச் பிட் வரைக்கும், அதாவது 2 இன்ச் ட்ரில் பிட்லேருந்து 12 இன்ச் ட்ரில் பிட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்த்தாகர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நமக்கு தென்னங்கன்லாம் நட போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 12 இன்ச் ட்ரில் பிட் வேணும். அதே சின்னதாக ஒரு பாக்கு மரக்கன்லாம் நடுறீங்கன்னா மினிமம் 6 இன்ச் அல்லது 8 இன்ச் இருந்தால் போதும். இதே இப்போ இந்த ஃபென்சிங் போடுறாங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் போடுறவங்களுக்கு கல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6x4 தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக வந்து அந்த கல் வந்து வந்துட்டுருக்கு கல் தூணு. ஸோ இப்போ அதை நடக்கு நமக்கு தேவைப்படுற பிட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் சைஸ் ட்ரில் பிட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ 8 இன்ச் பிட் அப்படின்னா நமக்கு 52 cc எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இல்லை அதை தானே நமக்கு பண்ண நல்லா ஹெவியாக இருக்கட்டும் சார், நம்ம வந்து என்ன லோட் நிறையா வாங்க அப்படின்னா ஒரு 68 cc எடுத்தாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் சின்ன சைஸ் ட்ரில் பிட்லேருந்து பெரிய சைஸ் ட்ரில் பிட் வரைக்கும் எல்லா ட்ரில் பிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி 52 cc 68 cc ரெண்டு வேரியன்ட்டு ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப் என்ஜின் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2-stroke என்ஜின், 1 லிட்டர் பெட்ரோல் கூட நம்ம 50 ml வந்து டூட்டி ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் இது ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மணி நேரம், அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ வந்து ஒரு குழி வந்து பறிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு ட்ரில் பிட்டு 12 இன்ச் ட்ரில் பிட்டை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு குழி பறிக்கலாம்னா, நம்ம சாயில் வந்து சாயில பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இதோட மைலேஜ் நம்ம எந்த அளவுக்கு குழி பறிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து மாறும். ஸோ நார்மலாக கொஞ்சம் நல்லா லூஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா 60லிருந்து 70 குழி வரைக்குமே, அதாவது 12 இன்ச் ட்ரில் பிட்லேயே 60 to 70 குழி வரைக்குமே நம்மளால் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பறக்க முடியும். இதே 8 இன்ச் ட்ரில் பிட்லாம் போட்டிங்க அப்படின்னா 90லிருந்து 110 குழி வரைக்குமே வந்து பறிக்க முடியும். அதாவது இது வந்து நல்லா ரொம்ப கிளேஸ் ஆயில் இருக்குது, காடு வந்து ரொம்ப உள்ள கீழே போக போக நிறைய சரலை கல்லெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து மாறும். நான் சொல்கிறது என்னன்னா லூஸ் ஆயிலாக இருக்கும்போது இந்த அளவுக்குமே இன்னும் நீங்கள் சாயில் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ இல்லை சாயில் வந்து கிளேஸ் ஆயில் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா சாயிலை பொறுத்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ ஓகே, நம்ம ப்ராடக்ட் வேரியன்ட்லாம் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம எந்தெந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரில் பிட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கொடியெல்லாம், அதாவது காய்கறியெல்லாம் பந்தல் காய்கறி அமைப்பாங்க. இப்போ இந்த பாக்காய் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் காய்கறி அமைக்கிறது நிறையா இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பந்தல் காய்கறிக்கு அந்த பந்தல் நடுறக்கு நம்ம அந்த சின்ன குச்சி நடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியான சைஸ் அந்த மாதிரியான தேவைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட 3 இன்ச் ட்ரில் பிட்டு 4 இன்ச் ட்ரில் பிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரில் பிட்டுமே போதுமானது. அதாவது பந்தல் காய்கறிக்கு நம்ம பந்தல் அமைக்கிறதுக்கு தேவையை நம்ம பயன்படுத்தணும், குழி தோண்டணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 இன்ச் பிட்டு இந்த 4 இன்ச் பிட்டு வரைக்கும் பயன்படுத்தினா போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வாழை மரமெல்லாம் வந்து வாழை மரத்துக்கு மூங்கல் கட்டுறதுக்கு வந்து நிறையா வந்து இன்றைக்கி நம்ம எத்தாகரம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா அதிகமாக நமக்கு மெயினாக தேவையாக வாழை மரத்துக்கு மூங்கல் தான். ஏன்னா ஒரு ஏக்கர் போடுறாங்க ஒரு 300 மரம் 400 மரம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆள் விட்டு ஒரு குழியாக நோண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்செலவும் அதிகமாகிடும், அதே போல் டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும்.
இதே நமக்கு வந்து நம்ம எட்டாக்களை பயன்படுத்தும் போது அந்த ஆட்களோட செலவையும் நம்மளால குறைக்க முடியும், அதே பார்த்தா குறுகிய நேரத்தில் நம்மளோட வேலையை முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழை மரத்துக்கு வந்து மூங்கல் கட்டுறக்கு அந்த மாதிரியான நமக்கு தேவைக்கு பயன்பாட்டுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு டில்பிட் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பயன்படுத்தலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நிறைய பழமரக்கன்று நடுறாங்க இன்றைக்கி, இந்த சவுக்கு தேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்குமரக்கன்று, இந்த மாதிரி சின்ன சின்ன பழமரக்கன்றுலாம் நடுறக்கு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 6 inch drill bit 8 inch drill bit அல்லது 10 inch drill bit இந்த ரெண்டுமே வந்து நல்லா வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் ஆரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 10 வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து எஃபிஸ் அதாவது வேர் பிடிப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரில் பிட்டில் வந்து நம்ம நல்லா அகலமாக ஆழமாக குழியை பறிச்சுட்டு நீங்கள் இப்போ ரொம்ப 2 அடியாலாம் பறிச்சிட்டிங்களே திரும்ப 1 அடிக்கு நீங்கள் பறிச்ச மண்ணே உள்ள தள்ளிட்டு நீங்கள் அது மேலே செடியை வச்சு மறுபடியும் மண்ணை சுற்றி போடும்போது வேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிடிக்கும், ரொம்ப டைட்டான மண்ணில் போய் வேர் பிடிக்கிறக்கும் நல்லா லூஸாக இருக்கும்போது மண்ணு வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கூடிய செடி வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது 8 inch அல்லது 10 inch drill bit வந்து நீங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன மரக்கன்னெலாம் நடக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், பாக்கு கண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். அதே போல் இந்த கம்பி வேலி போடுறாங்க பார்த்தீங்களா, ஃபென்சிங் போடுறவங்க அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 inch drill bit வந்து போதுமானதாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக 6x4 அப்படிங்கிற சைஸில் தான் இன்றைக்கி கல் தூண் போட்டுட்டுருக்காங்க. இப்போ அந்த கழுத்தூண் அமைக்கிறதுக்கு நம்ம வந்து குழி நோண்டணும் அப்படின்னா நம்ம ஒரு 8 inch drill bit பயன்படுத்தி குழி நோண்டினீங்கனாவே உங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேணும் சார், இப்போ இங்கே இருக்க பிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 அடி ஹைட்டில் அதாவது 2.5 அடி ஆழம் வரைக்கும் இதை வந்து போட முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஆழமாக போடணும் சார், 2.5 அடிக்கு மேலே 4 அடி வரைக்கும் போடணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட்டை பயன்படுத்தி நம்ம இன்னுமே வந்து இன்னும் ஒரு 1 அடி 1.5 அடி வரைக்குமே நம்ம வந்து இன்னும் வந்து இதிலிருந்து இன்னும் ஆழம் வந்து அதிகரிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிகமாக தென்னமரக்கன்று வந்து நிறைய நடக்கு வந்திருக்காங்க. இப்போ தென்னமரக்கன்று நடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12 inch அதாவது 1 அடிக்கு 1 அடி டயா இருக்கக்கூடிய ட்ரில் பிட்டு தான் தேவைப்படும். ஏன்னா தென்னங்கன்று பெருசாக இருக்கும் வேர் பிடிக்கிறோம், ஏன்னா நார்மலாக நம்ம ஒன்றா 2 அடிக்கெலாம் பறிப்போம். ஸோ ட்ரில் பிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 12 inch drill bit அதாவது 1 அடி 1 அடி டயா இருக்கும். ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 அடி வரைக்குமே போகும். ஸோ இப்போ இந்த ட்ரில் பிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தென்னமரங்கன்றுலாம் நடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது வந்து பயன்பாடாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ட்ரில் பிட் எல்லாமே எந்தெந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரில் பிட் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆழம் போகுது, எப்படி வந்து எந்த எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு குழியை வந்து பறிக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாக டெமோ காட்டுற வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12 inch drill bit வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா மண் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லூஸாக இருந்துச்சு, டக்குன்னு வச்சு உடனே ஃபஸ்ட்டு 1.5 அடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆழம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாயில் பாருங்களேன், இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கீழே வந்து இந்த ஓட மண்ணுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மண் வந்து சரலையாக இருக்குது, டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன கல் சின்ன சின்ன சரலையெல்லாம் இருந்ததுனாவே நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரில் பண்ணிட்டு போயிடும். இதே ரொம்ப கல் வந்து பெரிய பெரிய கல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்கக்கூடிய ட்ரில் பிட்டை வந்து நமக்கு டேமேஜ் பண்ணிடும். அப்புறமா சின்ன சின்ன சரலையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய அதாவது இந்த 12 inch டயர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தென்னங்கன்னெல்லாம் நடக்கு வந்து இது வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து 12 inch பிட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 inch drill bit அதுக்கப்புறம் 4 inch drill bit இதெல்லாம் எந்த அளவுக்கு சைஸ் எவ்வளோ வேகத்தில் ஒரு குழி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பயன்படுத்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 inch drill bit வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஓட போட்டு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 2.5 அடி வரைக்குமே ஆழம் போயிடுச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இந்த கல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே போக போக நல்லா சின்ன சின்ன கல், இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெலாம் இருந்ததுன்னா ட்ரில் பிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உடச்சு மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இதே பெரிய கல்லாக இருந்தது அப்படின்னா தான் ஒன்றே ட்ரில் பிட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அப்படி இல்லைனா கீழே போய் கீழே ட்ரில் பிட்டு ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ரொட்டேட் பண்ணிடும். அதுக்காக என்னா இந்த மாதிரி ட்ரில் பிட்லாம் எத்தாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் வந்து சேர்ந்து பிடிச்சி போடுற மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன 6 inch drill bit எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பழமரக்கன் நடக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்கு மரக்கன் நடக்கு எல்லாமே நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் ட்ரில் பிட் வந்து இந்த பந்தல் காய்கறி நடுறவங்களுக்கு பந்தல் அமைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரில் பிட்டை பயன்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் குழி போட முடியுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் 4 இன்ச் ட்ரில் பிட்டை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த இடத்துல குழி போட்டிருக்கோம். இந்த 4 இன்ச் பிட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறி அமைக்கிறவங்களுக்கு இந்த 4 இன்ச் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இந்த 4 இன்ச் பிட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரே வந்து ஈஸியாக வந்து கையில் பிடிச்சி போகலாம். என்ன அப்படின்னா ரொம்ப கீழே ஆழம் போகும்போது ஏதாவது ரொம்ப பெரிய கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கீழே பிட்டாக ஸ்டக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளை வந்து என்னென்னா இன்ஜின் வந்து கீழே ரொட்டேட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக எப்போ ட்ரில் பிட்டு நீங்கள் ஏதாவது எட்டாவது யூஸ் பண்ணிங்கனாலுமே ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் பிடிச்சி போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஓகே அவ்வளோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி எல்லா ட்ரில் பிட்டுமே வந்து எந்தெந்த பயன்பாட்டுக்கு அதாவது அந்த 2 இன்ச் பிட்டிலிருந்து 12 இன்ச் பிட் வரைக்கும் எந்தெந்த ட்ரில் பிட்டு எந்த மாதிரியான செடி நடுறதுக்காகட்டும் இல்லை கம்பி வேலி அமைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இந்த எட்டாக்கனை பார்த்தினா உங்களுக்கு முழு வீடியோ அதாவது முழு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக ஆஃபீஸ் வரீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டு நசினூர் போகிற ரோட்டில் மஞ்சள் வளாகம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அக்ரிவல்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அமைச்சிருக்கு. நீங்கள் நேரடியாக நம்ம ஆஃபீஸ் வந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெமோ மிஷின் வச்சுருக்கோம். நீங்கள் டெமோ மிஷின் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ண பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்சல் சர்வீஸ் வழியாக உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து அனுப்பிச்சு வந்து கொடுக்குறோம். நன்றி.